Welcome to Tamil Stocks Bulls. Invest today, enjoy tomorrow. Video kulla poradhukku munadi Tamil Stocks Bulls channel subscribe pannittu and the bell button tatti vidunga. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூடியூப் நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போறோம். நம்ம எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கிற மிஸ்டர் ரத்தன் என் டாட்டாவோட டாடா ஸ்டீல் ஷேரோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2003ல டாடா ஸ்டீல்ஸோட ஒரு ஸ்டாக்கோட ரேட் 32 ரூபாய். அப்ப 3125 குவாண்டிட்டி 32 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா 2004ல 1:2 போனஸ் கொடுத்தாங்க. அப்ப உங்களோட 3125 குவாண்டிட்டி 9,325 குவாண்டிட்டியா மாறி இருக்கும். அப்புறம் 2022ல 10:1 ஸ்பிளிட் பண்ணாங்க. அப்ப உங்களோட 9,375 குவாண்டிட்டி 93,750 குவாண்டிட்டியா மாறிடும். 2023ல ஒரு ஸ்டாக்கோட ரேட் 121 ரூபா. உங்களுடைய 93,750 குவாண்டிட்டி இன்னைக்கு 1,13,43,750 ரூபாவா மாறி இருக்கு. அதோட உங்களுக்கு டிவிடெண்டும் கிடைச்சிருக்கும். கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பாக்குறப்ப கம்பெனியோட மார்க்கெட் கேப் 1,50,000 கோடி ரூபாய் இருக்கு. அதோட கரண்ட் பிரைஸ் 121 ரூபாவா இருக்கு. ஸ்டாக் PE 5.14, வெரி வெரி அட்ராக்டிவா இருக்கு. ROCE 31.6, ROE 42.6, which is very very good. கம்பெனியோட ஓவர்வியூ பாக்குறப்ப இந்தியா, யூரோப் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா 3 கண்ட்ரில ரன் ஆயிட்டு இருக்கு. இந்தியால 1907ல ஜாம்ஷெட்பூர்ல அவங்க லான்ச் பண்ணாங்க. 2016ல ஒடிசால 3 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய செகண்ட் கிரீன் ஃபீல்டு ஸ்டீல் பிளான்ட் லான்ச் பண்ணாங்க. அதை 8 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. 2021ல அவங்களோட குரூட் ஸ்டீல் கெப்பாசிட்டி 20 மில்லியன் டன் பெர் ஆனமாவும் அவங்களோட டேர்ன் ஓவர் 91,037 கோடி ரூபாவும் இருக்கு. ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான ஸ்டீல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்ல 2007ல காரஸ்ங்கிற கம்பெனியை அக்வயர் பண்ணி அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை அங்க லான்ச் பண்ணாங்க. டாடா ஸ்டீல் தான் நெதர்லாந்துலையும் யூகேலையும் ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு மெயின் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. யூரோப்ல அவங்களோட க்ரூட் ஸ்டீல் கெப்பாசிட்டி 12.4 மில்லியன் டன் பெர் ஆனமா இருக்கு. யூரோப்ல கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமேட்டிவ் அண்ட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ஸ்டீல்ஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. 2004ல சிங்கப்பூர்ல இருந்த நேட் ஸ்டீலுங்கிற கம்பெனியை அக்வயர் பண்ணி இவங்க அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2015ல தாய்லாந்துல இருக்கிற மிலினியம் ஸ்டீல்ஸோட மேஜர் ஸ்டேக்ஸை இவங்க அக்வயர் பண்ணிட்டாங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியால இவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி 2.2 மில்லியன் டன் பெர் ஆனமா இருக்கு. கம்பெனியோட லீடர்ஷிப் பாக்குறப்ப டாடா ஸ்டீலோட சேர்மன் ரத்தன் என் டாடா, இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இவர் 1962ல டாடா குரூப்ல ஜாயின் பண்ணாரு. இவர் டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டாடா பவர், டாடா குளோபல் பெவரேஜஸ், டாடா கெமிக்கல்ஸ், தாஜ் குரூப் அண்ட் டாடா டெலிசர்வீசஸ் எல்லாத்துக்கும் இவர் சேர்மனா இருக்காரு. இவரோட பீரியட்ல இவர் டாடா குரூப்ஸ்ல 2011-12ல $100 பில்லியன் ரெவன்யூ கொண்டு வந்தாரு. இவர் மிட்சுபிஷி கார்பரேஷன், JPMorgan Chase, Rolls Royce இந்த கம்பெனியோட இன்டர்நேஷனல் அட்வைசரி போர்ட்ஸ்ல இருக்காரு. மிஸ்டர் T.V. நரேந்திரன் டாடா ஸ்டீலோட CEO அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. இவர் திருச்சி IITல மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணிட்டு IIM கல்கட்டால MBA கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இவருக்கு மைனிங் அண்ட் மெட்டல் இண்டஸ்ட்ரியில 34 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவர் கடந்த சில வருஷமா டாடா ஸ்டீலோட ஆர்கானிக் மற்றும் இன்ஆர்கானிக் குரோத்தை மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காரு. யூரோப்ல இருக்கக்கூடிய டாடா ஸ்டீல் அண்ட் டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸுக்கு இவர் தான் சேர்மனா இருக்காரு. வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷனோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டில 1 ஆஃப் த மெம்பரா இருக்காரு. இந்தியால அக்ரிகல்ச்சர், ஆட்டோமேட்டிக் ஸ்டீல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், கன்சியூமர் குட்ஸ், எனர்ஜி அண்ட் பவர், இன்ஜினியரிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு தேவையான ஸ்டீல்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்தியால அக்ரிகல்ச்சருக்கு தேவையான கார்டன் ரூல்ஸ், ஹேமர்ஸ், ஹூஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்டீல்ஸ் 2 வீலர், 3 வீலர், 4 வீலருக்கு அவுட்டர் பாடிக்கு தேவையான ஸ்டீல்ஸ், ஃபியூவல் டேங்க்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான வால் அண்ட் ரூஃபோட ஸ்டீல்ஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. கன்சியூமர் குட்ஸ்ல லைட்டிங், ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், IT ஹார்ட்வேருக்கு தேவையான ஸ்டீல்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. எனர்ஜி அண்ட் பவர்ல ஸ்டீல் பைப்ஸ், ட்ரில்லிங் அண்ட் பவர் ஜெனரேஷனுக்கு தேவையான ஸ்டீல்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. இன்ஜினியரிங்ல எலக்ட்ரிக், ஓவர்ஹெட், டிராவலிங் கிரெயின்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ஸ்ல கோல்டு ரோல்டு, ஹாட் ரோல்டு, டியூப்ஸ், வயர் ராட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்தியால எந்தெந்த செக்டருக்கு மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அதே செக்டர்ஸ்க்கு யூரோப்லயும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதோட எக்ஸ்ட்ரா ஏரோஸ்பேஸையும் லிஃப்டிங் அண்ட் எக்ஸ்கவேட்டிங் பேக்கேஜஸ்க்கு தேவையான ஸ்டீல்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியால சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ரீபார்ஸ், வயர் ராட்ஸ், வெல்டட் வயர் மெஸ், ஸ்டீல் கப்ளர்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. 2020ல 12% இருந்தது 2021ல 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்ல டொமஸ்டிக் மார்க்கெட்ல 2020ல 12% இருந்தது 2021ல 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2020ல இந்தியால 91% மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. 2022ல 92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே அவுட் சைட் இந்தியால 2020ல 9%ஆகவும் 2022ல 8%ஆகவும் குறைஞ்சிருக்கு. 2021 2022ல 90 நியூ ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. டாடா ஸ்டீல் கம்பெனி 12,100 கோடி ரூபாய்க்கு நீலாச்சல் இஸ்பாத் நிகாம் லிமிடெட் கம்பெனியில 93.7% ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. ஜெம்ஷத்பூர்ல இருக்க உஷா மார்டின் லிமிடெட்ங்கிற கம்பெனியை 4,500 கோடி ரூபாய் கொடுத்து அக்வேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 2018 அவங்களோட ரெவன்யூ 1,33,016 கோடி, அவங்களோட ப்ராஃபிட் 11,510 கோடி. அது ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகி 2022ல 2,03,959 கோடி ரூபாய் ரெவன்யூவும் 49,711 கோடி ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. கம்பெனியோட சொத்து மதிப்பு 2018 1,44,425 கோடி ரூபாய் இருந்துச்சு. 2022ல 2,13,699 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கு. கம்பெனியோட ROCE அண்ட் ROE பாக்குறப்ப 2017ல டாடா ஸ்டீலோட ROCE 17.1, ROE 15. 2022ல ROCE 28, ROE 26, அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனியோட கடன் 2018ல 0.4%, 2022ல 0.3%, கடனும் குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி. கம்பெனியோட குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறப்ப ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் லாஸ்ட் 3 குவார்டரா ஸ்லைட்டா டவுன் ஆயிட்டு இருக்கு. Q2 2022 ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் சொன்ன கமெண்ட்ஸ் என்னன்னா, அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்ல டிமாண்டோட ஸ்டீல் குறைஞ்சிருக்கதாகவும் அவங்களோட யூரோப் ஆபரேஷன் குவார்டர் அண்ட் குவார்டர் டவுனா இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. 2021 2022ல அதிகமான டிவைடன் கொடுத்ததும் NINLங்கிற கம்பெனியை அக்வேர் பண்ணதும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க. இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க இப்ப இருக்கக்கூடிய UK கவர்மெண்ட்டுக்கு கிரீன் ஸ்டீல் டிரான்சிஷன் ப்ரொபோசல் கொடுத்துட்டதாகவும் அவங்களோட ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. கம்பெனியோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களோட growth எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் இந்த வீடியோல சொன்னது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க இந்த ஸ்டாக்கை வாங்குறதா இருந்தா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டு இல்ல உங்களோட அனாலிசிஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க. அடுத்த வாரம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை பை.